ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுச்சவ் வெஜிடபிள் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு சவுச்சவ் வெஜிடபிளை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பீஸ் ரெக்குவயர்டோ அதுக்கு தேவையான அளவு மட்டும் வெஜிடபிளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து அரை டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, மூணு தாள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க. ஏன்னா கழுவும் போது நிறைய அழுக்கு வரும், ஸோ ரெண்டு மூணு தடவை நிறைய கழுவிக்கோங்க. அந்த தண்ணி வந்து பிளெயினாக வர்ற வரைக்கும் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிட்டு நறுக்கி வச்ச சவுச்சவ் வெஜிடபிளை அதிலேயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், அதாவது மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அடிபிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் விடுங்க. விசில் இறங்கினதுக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கிற அந்த பருப்பை ஒரு கரண்டியை வச்சு நல்லா குழச்சி விட்டுருங்க. ஒரு சில மதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மிக்சியில் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சும் கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு குழந்தைங்களை கூட்டி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சவுச்சவ் வெஜிடபிள் வந்து நீர்க்காய், இது ரொம்ப குளிர்ச்சி. இந்த சம்மர் டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்பும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.